திருச்சியில் 20 வருட மரங்களை மாவட்ட நிர்வாகம் வேரோடு எடுத்து மற்றொரு இடத்தில் நடவு செய்துள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் வருகிற 29ஆம் தேதி தமிழக முதல்வர் கலந்து கொள்ளும் அரசு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் 16,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதல்வர் வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்காக அண்ணா விளையாட்டு அரங்கில் மேடை விழா பந்தல் அமைக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக அண்ணா விளையாட்டு அரங்கில் உள்ள 20 வருடங்களான 10 வேப்ப மரங்களை வேரோடு பிடுங்கி மைதானத்தின் ஓரத்தில் நடவு செய்துள்ளனர். இதனை திருச்சி கும்மலூர் வேளாண்மை கல்லூரி பேராசிரியர் விஜய் நேரடியாக ஆய்வு செய்து மரங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு மாதத்தில் இம்மரங்கள் துளிர்விடும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இவர் தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்தே பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அது நடவு நட்டிருக்க மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது திரும்ப வளர்றதுக்கு வேற எதுவும் அதில் நோய்கள் பூச்சிகள் தாக்காத அளவுக்கு வெட்டின இடத்துல, அதாவது எந்த இடத்துல நாங்கள் கட் பண்ணமோ ப்ரூனிங் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நாங்கள் காப்பராக்சிக்ளோரைட்னு சொல்லக்கூடிய பூஞ்சான குழியை மேலே வந்து ஸ்வாபிங், அதாவது பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மரமானது அதுக்கப்புறம் அந்த மரத்திற்கு தேவையான நிறைய மக்கிய உரங்கள் தொழு உரங்கள் போட்டு தான் நாங்கள் நடவு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மரத்திற்கும் சிட்டி கம்போஸ்ட் நிறைய அளவில் நாங்கள் மரத்தில் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த மரமானது அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே துளிரடிக்க ஆரம்பிச்சிடும். இது தவிர 20,000 மரக்கன்றுகளை நடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிக்காக மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தாமல் பாதுகாத்து மீண்டும் உயிர் கொடுக்கும் நிகழ்வு அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ். இவர் தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்தே பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.